வாங்க, கௌரி சமையல் அறையில் இன்னைக்கு சூப்பராக ஒரு கூட்டாஞ்சோறு ரெசிபி பார்க்கலாம். அரிசி, பருப்பு, காய், ஒரு பயிர் வகை, இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் கூட்டாஞ்சோறு. குழம்பு, ரசம், பொரியல்னு தனித்தனியாக பண்ணுறதுக்கு டைம் இல்லாத அன்னைக்கு இது செஞ்சுக்கலாம். நான் இப்போ அரிசி, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கீரை போட்டு செஞ்சுருக்கேன். நான் ஒரு காய், ஒரு கீரை, ஒரு பயிர் அப்படி சேர்த்து பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசியில் தான் பண்ணேன், இருந்தாலும் கூட பருப்பு, தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்த்ததுனால நிறைய வந்திருக்கு. இது ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இது நான் ஒரு டம்ளர் அரிசி, சாதாரண சாப்பாட்டு அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக விடும்போது வேகாது அவ்வளோவா. அதனால் இதை நைட்டே சோப் பண்ணி வச்சுக்கணும். துவரம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் துவரம்பருப்பு அந்தளவுக்கு போதும். ஒரு உலக்கு அரிசிக்கு கால் உலக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன தான் ஊற வச்சாலும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே இது கொதிச்சுட்ருக்கட்டும். காலிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், அதோட கூட ஒரு 4-5 வரமிளகாயை உடச்சி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது காரத்துக்காக சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் உளிச்சு அப்படியே வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறனால முழுசாக வச்சுருக்கேன், இல்லை நீங்கள் ரெண்டாக வேணால் கட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 பல்லு பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை ஒரு 2 கை அளவுக்கு நல்லா கொழுந்தா அலசி புளிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. அதுக்கு போடுறதுக்கு பொடி வந்து சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், குழம்புத்தூள் இல்லைனா சாம்பார் பொடி. அப்புறம் ரசப்பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் காய் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4-5 கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டைப்பயிர் வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் தான் சத்தம் விட போகிறோம், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக எப்படி குழம்பு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோடனே அதில் ஊற வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சுட்டு வதக்கிட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் குக்கரை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடுகு போடுறேன், சீரகம் ஆட் பண்ணுறேன், பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு. இந்த வரமிளகாய் உடச்சி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எல்லாம் பொரிஞ்சோடனே இந்த வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீரை ஆட் பண்ணுறதுனால கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், முருங்கைக்கீரையே நிறையா இருக்கிறதுனால. நீங்கள் கீரை ஆட் பண்ணலன்னா கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சரி, நான் வந்து காய் கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேறு காய் வேணும்னா நாட்டுக்காய் பார்த்து வாழைக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னவோ அது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடுது, அதனால நான் வந்து கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுவேன். அதே மாதிரி நான் புளியும் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளியை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் புளிஞ்சு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து தட்டைப்பயிரும் பருப்பும் சேர்ந்து கொதிச்சுட்டுருக்குது. வதக்கி விட்டு இந்த குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ரசப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து அரைச்சி விடுறதுக்கு டைம் இல்லைன்னா அது சாம்பார் சாதம் எதுவாக இருந்தாலும் ரசப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது வறுத்து அரைச்சி விட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1-2 நிமிஷம் வதங்கினோடனே இதை ஓரமாக இறக்கி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பக்கமே குக்கர் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஊற்றின தண்ணியும் முக்கால்வாசி சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறேன், இன்னும் ஒரு 1/2 கப்பு. கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னு, நீங்கள் அப்படி வேண்டாம்னா
அளவா ஒண்ணுக்கு ரெண்டு மட்டும் ஊத்திக்கலாம். இப்ப கொதிக்கிட்டோம், கொதிக்கும் போது அரிசி நம்ம வதக்கி வச்சது உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். ஊத்துன தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் கீரை கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், கால் கப் பருப்பு தட்டைப்பயிர் காயெல்லாம் இருக்குது, அதனால 1.5 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் காய் எல்லாத்துக்குமா சேர்த்து. இது உப்பு போட்டுட்டு கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தெரியும். கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்த தண்ணியில் உப்பு காரம்லாம், அப்போ வேகும்போது கரெக்டாக இருக்கும். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே. இப்பயே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வாசம் வருது. அரிசி பருப்பு முருங்கைக்கீரை தட்டைப்பயிறு கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிற வாசம் சூப்பராக வருது. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். சத்தம் அடங்கி திறந்துட்டேன். திறக்கும் போது சூப்பராக வாசம் வருது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பருப்பு அரிசி தக்காளி கத்திரிக்காய் இந்த கீரை எல்லாம் சேர்ந்து அங்கங்கே தட்டைப்பயிறு இருக்குது, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடிஷ்னலாக டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கீரை கத்திரிக்காய் எல்லாம் தட்டைப்பயிறு எல்லாம் இருக்கிறனால இதில் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா அரிசி வடகம் அந்த மாதிரி ஏதாவது பொரிச்சுக்கலாம். நீங்களும் இந்த கூட்டாஞ்சோறை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சூடாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.